அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. பணம் வைக்கக்கூடிய இடத்தில் இந்த எளிய பொருளை வைத்து பாருங்கள், பணம் குவியும். அது என்ன பொருள், அதை எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறை. அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்ய வேண்டிய தாந்திரிக முறை இது. நாளைய தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2023 புதன்கிழமை, தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சோ நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்வது அதீதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நாளை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம், அல்லது மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரத்தில் இதை செய்யக்கூடாது. அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை முடிச்சதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது. மேலும் நாளைய தினம் அமாவாசையாக இருக்கிறதுனால நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நார்மலா குளித்தாலே போதும். இந்த தாந்திரிகத்திற்கு நமக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா 9 நாணயங்கள். அது எந்த டினாமினேஷன் வேணாலும் இருக்கலாம். 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்ன்னு எந்த நாணயத்தை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 9 நாணயங்கள், 9 காயின்ஸ் நமக்கு தேவை. இப்ப இந்த 9 நாணயங்களின் 2 பக்கத்திலுமே வாசனை திரவியத்தை நம்ம தடவணும். ஒவ்வொரு காயினுடைய 2 பக்கத்திலையுமே இப்ப நம்ம பார்க்க போகும் ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நீங்க தடவணும். அரகஜாமை அல்லது அத்தர் அல்லது புனுகு, இந்த 3 வாசனை பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து நாணயத்துடைய 2 பக்கத்திலும் நம்ம தடவணும். ஏதாவது ஒரு வாசனை பொருளை பயன்படுத்தினால் போதும், அத்தர், புனுகு அல்லது அரகஜாமை. அத்தர் பயன்படுத்துறீங்கன்னா அதுல நிறைய பிளேவர்ஸ் வருங்க, அதுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த 3 வாசனை பொருட்களுமே எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது. மேலும் ஆன்லைன்ல கூட இப்ப நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக நமக்கு தேவைப்படும் முக்கியமான ஒரு பொருள் 3 ஜாதிக்காய். இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்குங்க. ஒரு ஜாதிக்காயின் விலை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5 ரூபாய் இருக்கும். சோ 3 ஜாதிக்காய் நமக்கு தேவை. நெகட்டிவிட்டியை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கு. மேலும் பணவசியத்திற்கும் பயன்படும் முக்கியமான தாந்திரிக பொருள் இது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் 6 எண்ணிக்கையில வசம்பு நமக்கு தேவை. இந்த வசம்பும் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடைகள்ல கூட கிடைக்கும். மாலை 6 மணிக்குள்ளாக இந்த வசம்பை நம்ம வாங்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு இந்த வசம்பை கடைகள்ல இருந்து நம்ம வாங்க கூடாது, அதனுடைய பெயரையும் நம்ம சொல்லக்கூடாதுங்க. மாலை 6 மணிக்கு பிறகு இந்த வசம்பை சுடுவான் அப்படிதான் நம்ம கூப்பிடணும். அதீதமான மருத்துவ குணமும் தாந்திரிக குணமும் கொண்டது இந்த வசம்பு. சோ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா 3 ஜாதிக்காய், 6 வசம்பு, 9 நாணயங்கள். 9 நாணயத்திற்குமே 2 பக்கத்திலையும் வாசனை திரவியத்தை நம்ம தடவணும். நிறைய நீங்க அப்ளை பண்ணணும்னு கிடையாதுங்க, கொஞ்சமா நீங்க தடவினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களை எல்லாமே ஒரு பச்சை நிற துணியில மூட்டை போல கட்டணும். வேற எந்த நிறத்தையும் பயன்படுத்த கூடாதுங்க. கிரீன் கலர் கிளாத் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பச்சை நிற துணியில இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரு மூட்டை போல இறுக்கமாக நம்ம கட்டணும். 3 ஜாதிக்காய், 6 வசம்பு மற்றும் 9 நாணயம், இந்த 3 பொருட்களும் வெளியே வராத மாதிரி நல்ல இறுக்கமா பச்சை நிற துணியில ஒரு மூட்டை போல கட்டிடுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல, அதாவது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2023 புதன்கிழமை மதியம் 12 மணி முதல் மதியம் 1 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம், அல்லது மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் நீங்க வைக்கணும். இந்த தாந்திரிக மூட்டை பணத்தின் மீது கொஞ்சம் உரசுவதை போல நீங்க வைக்கணும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கல்லா பெட்டியிலும் இந்த மூட்டையை நீங்க வைக்கலாம். சில முக்கியமான குறிப்புகள், பௌர்ணமி தினத்தில் இந்த தாந்திரிகத்தை
செய்ய போறவங்க மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த நேரத்தை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இந்த மூட்டையை மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றணும். இன்னொரு அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்துல தாங்க இந்த மூட்டையை நீங்க மாற்றி வைக்கணும். மாற்றும் பொழுது அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய 9 நாணயங்களை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நாணயங்களை மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கு நீங்க செலவு செய்யலாம். உதாரணத்திற்கு பூஜை பாத்திரங்கள், மஞ்சள் குங்குமம், பால், கல்லுப்பு, தோரம் பருப்பு போன்ற பொருட்களை வாங்குவதற்கு அந்த நாணயத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். ஜாதிக்காய் மற்றும் வசம்பை நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரி, குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. நீர்நிலைகள் இல்லாதவங்க இந்த ஜாதிக்காய் மற்றும் வசம்பின் மீது கொஞ்சமா தண்ணீரை தெளிச்சிட்டு கால்படாத இடமாக பார்த்து போடுங்க. அல்லது வீட்டு பக்கத்துல கோவில்கள் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய ஏதாவது மரத்திற்கு கீழே இந்த பொருளை நீங்க வச்சிடுங்க. மூட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தின அந்த பச்சை நிற துணியையும் நீங்க இந்த ஜாதிக்காய் வசம்புடன் சேர்த்து தூக்கி போட்டுருங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக இதை நீங்க மாற்றணும். அமாவாசை அன்னைக்கு இந்த தாந்திரிகம் செய்யறவங்க இப்ப நம்ம பார்த்த அதே டைமிங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு செய்யறவங்க மட்டும் மதிய நேரத்தை நீங்க பயன்படுத்த கூடாது. மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும் அந்த ஒரு நேரத்தை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு நீங்க ஷேர் பண்ணலாம். ஆனால் நீங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தாந்திரிக மூட்டையை காண்பிக்க கூடாது. வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர்த்து வெளியாட்கள் யார்கிட்டயுமே அந்த மூட்டையை நீங்க எடுத்து காட்டக்கூடாது. இந்த தாந்திரிகத்தை செஞ்சு வச்ச சில நாட்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பணவரவில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல இன்கிரிமெண்ட் அல்லது இன்னொரு புதிய கம்பெனியில வேலை கிடைக்கும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சோ நாளைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்வது அதீதமான பலன்களை கொடுக்கும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இதை தவற விடாதீங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. புதன்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை. ஆபீஸ் போறவங்களாக இருந்தால் மதிய நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாது. அதனால மாலை நேரத்திலாவது கட்டாயமா இதை நீங்க செஞ்சு வச்சிருங்க. முழு நம்பிக்கை இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.